ஹலோ, வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவுள் எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வச்சுருக்கோங்க. அதே அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கோம். அதில் பாதி அரைக்கப்பு தயிர் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஊறின அவுளையும் தயிரையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்படி நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். அரைக்கும்போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அரைச்சதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச அவுல பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அதில் எந்த அளவு அவுள் எடுத்திருக்கோமோ அதே அளவு வெள்ளை ரவை எடுத்துருக்கோங்க. அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கலக்கி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. எடுத்தோடனே உப்பு நிறைய போட்டுட்டோம்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதை நல்லா கலக்கிக்கலாம். ரவையை போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. பாத்திரம் மாற்றலைன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன். இப்போ அதுக்கு தாளித்து கொட்டிக்கலாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு காஞ்சிருச்சுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டுங்க. கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு வரமிளகாய், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு பேச்சு கறிவேப்பில, ஒரு சின்ன இஞ்சி தூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன கேரட் துருவி போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு இது கலக்கின மாவில் போட்டுக்கலாம். வதக்கின வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மாவும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கொட்டி நல்லா கலக்கிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா போட்டுக்கலாம். குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். பணியாரக்கல் காஞ்சு ரெடியாக இருக்குது ஸ்டவ்வில். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஊற்றலாம் வாங்க. மாவு ரெடியாக இருக்குதுங்க. ஸ்டவ்வில் அந்த பணியார சட்டியை வச்சு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சி எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். மாவு இப்படி கெட்டியாக இருக்கணுங்க. அவ்வளோ அதிகமாக போட்டிங்கன்னாலும் பணியாரம் வராது. அவ்வளோ ரவையும் ஒரே சம அளவில் இருக்கணுங்க. பாருங்கள், ஊற்றும்போது தெரியுது பாருங்கள், அவ்வளோ கெட்டியாக இருக்கணும் மாவு.
எண்ணெயை ஊற்றி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வெந்ததும் கரெக்டாக வேகுங்க, உள்ளெல்லாம் நல்லா வேகும், அப்படியே வேகட்டும். பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் ஒரு கம்பியை போட்டு குத்தி திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டாச்சுங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. மாவு அரைக்காமே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக அவளும் எல்லா ரவையும் வச்சு சூப்பராக பண்ணியாச்சு. நான் கல் சட்டியில் ஊற்றிருக்கேங்க, அதுக்கே இந்தளவு வந்திருக்கு. நான்ஸ்டிக் இருந்து அதில் ஊற்றுனீங்கன்னா அதில் இன்னும் சூப்பராக வரும். இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்க, உங்களுக்கு நல்லா வரல சட்டியில் பிடிக்குது அப்படின்னா கொல கொலன்னு வருதுன்னா அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புதுசாக பண்ணுறவங்க நல்லா வரும். இப்போ ஒரு கப் அவுல், ஒரு கப் ரவை, அரை கப் தயிருங்க, இந்த அளவில் தான் நான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பணியாரத்தை எடுத்துக்கலாம். சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைக்காமல் இதுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி பொடி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி மூணும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இட்லி மாவு தீர்ந்து போச்சுன்னா மாவு அரைக்காமே அவள் ரவை ரெண்டையும் சம அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்போது அரிசி மாவு கலந்துக்கோங்க, செய்ய தெரியாதவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.